Hi dear friends, welcome to Magal Creation. இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா French knot எப்படி போடுறதுங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கேலண்டர் அட்டை எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு thread எடுத்துர்க்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த thread ஓட end இருக்கலையா அந்த end வந்து இந்த மாதிரி டைட்டா கையில பிடிச்சிட்டு நீங்க அதே மாதிரி கேலண்டர்ல வந்து நீங்க இந்த thread வந்து சுத்துங்க. இப்போ த்ரெட் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு இல்லை லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இது மாதிரிலாம் போடும்போது நம்ம வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் த்ரெட் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணுவோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 10 இல்லை 12 ட்ரான்ஸ் கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 4 டைம் ரேப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ நம்ம 6 லைன் எடுத்திருக்கோம். அந்த 6 லைன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு தின்னாக இருக்குது. இதே வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் நல்லா தின்னாக கிடைக்கும். இப்போ இங்கே கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம நீடிலில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நான் நீடிலில் வந்து இந்த சைட் வந்து நான் இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 ட்ரான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த எண்டிங்கில் வந்து நம்ம நாட் போட்டுக்கிறோம். இந்த எண்டிங்கில் வந்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாட் மாதிரி வரும். இதே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கும்போது ஒரு செயின் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் நாட்டு. அதுக்கு வந்து நம்ம இப்போ நீடில் வந்து ஃப்ரேம்க்கு அடையிலிருந்து நம்ம மேலே எடுக்கணும். ஃப்ரேம்க்கு அடையிலிருந்து நம்ம மேலே எடுக்கணும். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதாவது இந்த நாட் வந்து அடியில் வந்து ஃப்ரேமில் டச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி இந்த த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த நீடில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த நீடில் வந்து இந்த த்ரெட்டுக்கு அடியில் வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ஒன்று த்ரெட்டை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள், இல்லை நீடிலே வந்து இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கமாக அந்த த்ரெட்டுக்கு கூட அந்த த்ரெட்டோடையே விட வேண்டாம். அந்த த்ரெட்டுக்கு கொஞ்சம் ஒட்டின மாதிரி பக்கமாக அப்படி வச்சுட்டு நீடில் வந்து உள்ளே அனுப்புங்க. உள்ளே எடுத்துட்டு இந்த த்ரெட்டை இழுக்கும்போது பார்த்து கரெக்டாக இழுங்க. இந்த லூப் வந்து கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி பார்த்து இழுங்க. இப்படி அழகாக விடும்போது இந்த மாதிரி நமக்கு நாட் வந்துடும். ரொம்ப இழுத்திங்கன்னா உள்ளே போயிடும். அதனால் ரொம்ப இழுக்க வேண்டாம். ஓரளவுக்கு கரெக்டாக போயிட்டு இது இங்கே போய் நல்லா டைட்டாக ஆகிற வரைக்கும் நீங்கள் இழுத்திங்கன்னாவே போதும். அதே மாதிரி இந்த லூப்பை வந்து நம்ம விடும்போது கொஞ்சம் மெதுவாக மெதுவாக விடுங்க. ஃபுல்லாக விடும்போது ஒருவேளை சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா வந்து அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து போட வேண்டியதாக இருக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீடில் எடுங்க. மேலே எடுத்துட்டு இந்த த்ரெட்டு எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். ஆள்காட்டி விரல் அடியில் இருக்கணும், கட்ட விரல் மேலே இருக்கிற மாதிரி நம்ம பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நீடில் வந்து த்ரெட்டுக்கு அடியில் வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு இந்த சைடு இருக்க நூலை வந்து அப்படியே இந்த ஆள்காட்டி விரலால் நம்ம பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு அதுக்கு பக்கமாக வச்சு நம்ம நீடில் அப்படியே நம்ம உள்ளே அனுப்பிட்டு அதை அப்படியே நீடில் பின்னாடி வெளியே எடுத்துட்டு இந்த லூப்பை வந்து நல்லா கரெக்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது அப்படியே நமக்கு அந்த நாட் வந்து விழுந்துடும். இந்த த்ரெட் ஃபுல்லாக கீழே போகும்போது அப்படியே நமக்கு அழகாக நாட் விழுந்துடும். அவ்வளோதான். அதே வந்து நம்ம கீழே இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது.
ரொம்ப ஸ்பீடாக இழுக்கும் போது நமக்கு வந்து அந்த நாட்டும் சேர்ந்து நமக்கு வந்து உள்ளே போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நாட் வந்து அவிழ்ந்துடும் இல்லைன்னா. அதனால் நீங்கள் பார்த்து நல்லா போட்டுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு த்ரெட் மட்டும் மேலே நிற்குது, இந்த மாதிரி ஒரு த்ரெட் மட்டும் மேலே நிற்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து, இன்கேஸ் ஒரு த்ரெட்டுக்காகலாம் வந்து நீங்கள் திருப்பி வந்து இது பண்ண வேண்டாம். அந்த அடியில் இருக்க த்ரெட்டையே வந்து நமக்கு 10 threads 12 threads இருந்துச்சுன்னா அப்படியே ஒன்றுனா லைட்டாக இழுக்க பாருங்கள். ரொம்ப இழுக்க வேண்டாம், ரொம்ப இழுத்தா வந்து அது ஃபுல்லாக உள்ளே போயிடும். அதனால் ஒன்றுனா இழுத்து பாருங்கள். அப்படி எது வந்து லைட்டாக இழுக்கும்போது உள்ளே போகுதோ அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக அந்த லூப் வந்து உள்ளே போகிற அளவுக்கு இழுத்திங்கன்னா அந்த மேலே ஏதாவது ஒரு நூல் ரெண்டு நூல் நின்றுட்டுருக்கு அப்படின்னா அதுவும் சேர்ந்து உள்ளே போய்க்கும். இதுக்காக வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்க வேண்டாம். லைட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கனாவே போதும். நம்ம இப்போ வந்து வெறும் ஸ்டிச் மட்டும் எப்படி போடுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டிச்சை வந்து எப்படி ஒரு பிக்சரில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னும் பின்னாடி வர கிளாஸில் பார்க்கலாம், பின்னாடி வர கிளாஸில் பார்க்கலாம். நெய்டில்லாம் அடையில் எடுத்துட்டு இந்த த்ரெட்டாக எல்லாத்தையும் நீங்கள் கையில் எடுத்துட்டு சும்மா அப்படியே எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற நூலெல்லாம் இருக்க விடாமல் கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க கையில். அப்படியே உள்ள வந்து அடையில் த்ரெட்டை இழுக்கும்போது இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு சுற்று சுற்றி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும். நமக்கு சுற்றுதுன்னா லைட்டாக டேர்ன் பண்ணி இப்படி விடும்போது நமக்கு வந்து இன்னும் அழகாக வந்துடும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் வந்து இதே மாதிரி தான் நம்ம போடுவோம். இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம கிட்டையே ஒட்டின மாதிரி நம்ம நெய்டில் திரும்பி பஞ்ச் பண்ணுறோம். ஆனால் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பஞ்ச் பண்ணுவோம், நெய்டில் வந்து உள்ளே அனுப்புவோம். அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இவ்வளோதான். இதுக்கடுத்தது வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.